ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆன்மீக சம்பந்தமான ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறது தான் நம்ம பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி. பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியில் பக்திங்கிறது நம்ம சுவாமி கும்பிட்றோம், பூஜை பண்ணுறோம், இது மட்டும் கிடையாது. வேதம் நிறைய வழிமுறைகளை சொல்லப்பட்டிருக்கு, அதை பற்றி தெரிந்து கொள்வது தான் இந்த பக்தி மகத்துவம்னு சொல்கிறோம். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைய தினத்தில் சாதாரணமாக நம்ம தூங்குறது உண்டு. பெரியவங்க சொல்லுவாங்க, ஏ வடக்கை பார்த்து தலை வச்சு தூங்காத. ஏன் தூங்கப்படாது? வடக்கை பார்த்து தலை வச்சு தூங்கினா என்ன? அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா இப்படி தான் படுத்துக்கணும், இப்படி படுத்துக்கப்படாது, இங்கே தான் தூங்கணும், இங்கே தூங்கப்படாது, இந்த இடத்துல தான் பெட்ரூம் இருக்கணும், இங்கே இருக்கப்படாது, இருட்டில் தூங்கப்படாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெரியவங்க சொல்கிறது உண்டு. இதனால் என்ன பலன்? இது சயின்டிஃபிக்காக ஏதாவது இருக்கா? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய காற்று அடிக்கக்கூடியது தென்மேற்குன்னு சொல்லுவார். நீங்கள் தென்மேற்கு பக்கம்தான் காற்று அடிக்கிறது, நிறையா பாடல்கள் கூட அந்த மாதிரி வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். ஸோ ஆக இந்த தென்மேற்கு பக்கம்தான் காற்று அடிக்கும் பொழுது நீங்கள் எங்கே வடக்கை பார்த்து தலை வச்சோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்காத போகிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டுருக்கும். ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் கிராமங்கள் பார்த்துட்டேன்னா அதீதமான காற்றடிக்கும், சில நேரங்கள் காற்று குறைபாடுகள், நீளமான வீடாக இருக்கும் பார்த்தல. அப்போது ஆக்சிஜன் குறைபாடு உடலில் ஏற்பட்டுடுத்தினாலே நம்மளுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் சேர்ந்து வரும். உதாரணத்துக்கு நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் கேட்டாலும் சரி, சார் இந்த இடத்துல இருந்தால் என்னமோ தெரியல, தேவையில்லாத கனவு இருக்குது, தேவையில்லாத இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருந்துருக்கு, முதல்ல அந்த ஜன்னல்லாம் திறந்து விடுங்கம்மா, அந்த ரூமை வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கோங்கன்ற சொல்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை மருத்துவர்களே சொல்கிறது உண்டு. சரி, இந்த வடக்கை பார்த்து பார்த்துட்டெல்லாம் இன்னொரு விஷயமும் சொல்கிறது உண்டு. இந்த உடம்பு பிராணனால் இயங்கிறது. ஒரு மனிதன் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால், அவருடைய தலையை இந்த வடக்கு பார்த்து வச்சுடுவான், அவருடைய காலை தெற்கு பார்த்து வைக்கிற பழக்கங்கள் இருக்குது. அதனால தான் மனிதன் இந்த பிராணவாயு இருக்கும்பொழுது அந்த மாதிரி வைக்கப்படாதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லப்படுறேன். அதே மாதிரி பதல் நேரத்தில் தூங்கப்படாது. இதெல்லாம் பெரியவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்துட்டேன்னா இந்த உடம்புனுடைய சயின்டிஃபிக் ரீசன். இன்றைக்கி ஆயுர்வேதம் மருத்துவர்கிட்ட போய், சித்தா மருத்துவர்கிட்ட போனால் அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, சித்தா கிளாக்குன்னே வச்சுருக்காங்க, மெடிக்கல் கிளாக்குன்னே வச்சுருக்காங்க. எப்படி இந்த பாடி இயங்கணும், எப்படி இயங்கப்படாது, எப்போ தூங்கணும், எப்போ சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், அந்த கிளாக்கே ரொம்ப அழகாக வச்சுருக்கிறது உண்டு. இப்போ நம்ம பெரியவங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் ரொம்ப உரிதாக இருந்துருக்கு. இது பிராதான்யமாக இந்த உடம்பில் ரொம்ப முக்கியம் என்னென்னா பிராணன். இந்த பிராணன்லேயே கார்த்தால் பார்த்துட்டோன்னா இன்றைக்கி நிறைய குலவழக்க பிரகாரம் பிராணாயாமம் பண்ணுற வழக்கங்கள்லாம் இருந்துருக்கு. காலையில் காயத்ரி ஜபம், பிராணாயாமம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள், இந்த மூச்சு காற்றை எவ்வாறு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஆயுள் நீட்டிப்புங்கிறது இருந்துருக்கு. அதனால தான் ஆமைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆயுள் காலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக நம்ம பெரியவங்க சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் அப்படிங்கிறது இருக்குது. எதனால் வடக்கை பார்த்து தலை வைக்கப்படாதுன்னா, இந்த பிராணவாயு சரியாக இயக்கம் இல்லாத போயிடும். பிராணவாயு சரியாக இயக்கம் இல்லைன்னா இந்த நாடி வந்து பலம் ஏற்படாது. அதனால தான் வடக்க தலை வச்சு படுக்கப்படாது அப்படின்னு சொல்லுவாள். இன்னொன்று, அங்கே வீட்டில் யாராவது இறந்த காலங்கள் வந்தாலும் அவளை அப்படி தான் படுக்க வைப்பா. அதனால் இந்த உடம்பன் பிராணனோட தான் இயங்குது. பிராணன் இல்லாத பொழுது தான் அந்த மாதிரி வடக்க தலை வைக்கணும். பிராணன் இயங்கும் பொழுது இந்த திசையை வச்சு படுக்கிறது தான் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். அதுலேயும் வாஸ்து சாஸ்திரங்கள் சில விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. கன்னி மூலையில் படுக்கிறது ரொம்ப விசேஷம், குழந்தைகள் ஈசான்ய மூலையில் படுக்கிறது ரொம்ப விசேஷம், வீட்டுக்கு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கன்னி மூலையில் தூங்கிறது ரொம்ப உன்னதம். அதே மாதிரி வீட்டுக்கு வர கெஸ்ட்டு, நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டை வாயு மூலையில் தங்க வைக்கிறது ரொம்ப நல்லது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்றைய காலகட்டத்துக்குண்டான ஒரு வாஸ்து முறைப்படி சொல்கிறது உண்டு. இதை பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கா, எந்த திசையில் தலையை வச்சு தூங்கணும். அப்போ எந்த திசையில் தூங்குறது சார்? மேற்கு தலை திசை வச்சு கிழக்கு கால் வைக்கலாமா? பெஸ்ட்டு, தப்பே கிடையாது. தெற்கு தலையை வச்சு வடக்கில் கால் வைக்கலாமா? பெஸ்ட்டு, தப்பே கிடையாது. ஆனால் வடக்க தலை வச்சு தெற்கில் கால் வச்சு படுக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. பெரியவங்க சொன்ன அத்தனை விஷயமும் படுத்துட்டு சாப்பிடப்படாதுன்னு சொல்லுவாள். அது மாதிரி வெளியில் போகும்பொழுது தண்ணி குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாள். எங்கேயாவது தலை முட்டி எடுத்துனா உட்காந்து 10 நிமிஷம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லுவாள். நிறைய சகுனம் நிமித்தங்கள்லாம் பார்ப்பா.
ஏன்னா அந்த காலத்தில் இயற்கையோடு அவங்க வாழ்ந்திருக்காங்க. இயற்கையோடு வாழ்ந்திருக்கும்போது ஒவ்வொரு இயற்கை சொல்லக்கூடிய பதில்களை வாங்கி அவங்க மனசில் தோணக்கூடிய பிரதிபலிப்பு, இது பேர் இன்ட்யூஷன்னு பேர். அந்த இன்ட்யூஷனுக்கு ஒரு பவர் இருக்குது, இன்ட்யூஷனுக்கு ஒரு பலன் இருக்குது. இன்றைக்கி நிறையா பார்த்துட்டேன்னா டெலிபத்தி, இன்றைக்கி பணம் கட்டு படிச்சுட்ருக்கோம், டெலிபத்தியை கற்றுக்குறோம், ஹிப்னோசிஸ்ட்டை கற்றுக்குறோம், மெஸ்மரிசங்கிறது என்னென்னு கற்றுக்குறோம், நோக்குவர்மங்கிறது என்னென்று கற்றுக்குறோம், பணம் கட்டி ஆசிரமத்தில் போய் படிக்கிற வழக்கங்கள் இருக்குது. ஆனால் அது படிக்க வேண்டியதே இல்லையாமா? எவர் ஒருவர் பக்தி சாஸ்திரத்தை ஸ்ரத்தையாக கொள்கிறாரோ, எவர் ஒருவர் நம்ம இரண்டு புருவத்துக்கு நடுவ தியானம் இருக்காளோ, சரியான பிராணனை உடம்பில் இயக்க கற்றுக்கொண்டவர் சர்வ சித்துகளையும் அடையிறதுக்குண்டானவராக மாற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிய வருது. அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ரகசியம் இதுதான். இதனால் தான் நம்ம பெரியவர்கள் இந்த திசையை பார்த்து தலை வைத்து தூங்கப்படாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கா. இது போன்ற பல்வேறு விஷயங்களில் தினம் 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 பக்தி மகத்துவத்தில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் இதை பயன்படுத்தி மீண்டும் நல்ல பலன்களுடன் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார், ஜோதிஷ கலாரத்னா மகேஷ ஐயர். நன்றி, வணக்கம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.